நேசன பிதாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அருமையான வேலையிலே மே நோக்கி பார்க்க உங்களை தேடி கொடுத்த கிருபைக்காய் உங்கள் ஸ்தோத்திரம். நல்லவர், இந்த கிருபை என்றும் அதற்காக துதிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல அந்தவரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். அனைவரும் இதில் இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு சிறுவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்தவரே பிள்ளைகள் உற்சாகமாய் உங்களுடைய பாடலை பாடத்தக்கதாய், உடைய வார்த்தை கேட்கத்தக்கதாய் கிருபையை தாங்க. மையப்படுத்திக் கொள்ளுங்க. இங்கே அமர்ந்து வெளியே சத்தம் நீங்க பிள்ளைகளுடைய காதுகள் விளக்கத்தக்கதாய் கருத்து உதவி செய்யுங்க. மீதியான நேரம் உடைய பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இணையச கத்திரையை சேர்த்து இந்த ஜபத்தை எடுக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏசப்பா, நம்ம எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கணும், எந்த சூழ்நிலைகளும் எந்த நேரத்திலையும். இப்போ நம்ம பாட்டு கேட்க போறோம். இப்போ சிங்கிங் செஷன். இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாட போறாங்க, ஸோ நம்மளும் வந்து பாட போறோம். உங்களுடைய சண்டே கிளாஸ் சாங் புக் எடுத்து வச்சுக்கோங்க, சத்தமா எல்லாரும் பாட்டு பாடலாம். ரொம்ப அழகா பாடுனீங்களே சிரன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது மெமரி வர்ஸ். நம்ம மெமரி வர்ஸ் கேட்கலாமா? Praise the Lord. I am Jonah from Junior. 1 Thessalonians 5:17-18. Pray without ceasing. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. Thank you. Praise the Lord. 1 Thessalonians 5:17-18. Pray without ceasing. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. Thank you. மெமரி வர்ஸ் கேட்டிங்களா? எவ்வளோ அழகாக சொன்னாங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி மெமரி வர்ஸ் படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி
நம்ம அனுப்பும் போது நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். வேர்ட் ஆஃப் காட், சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல உட்காரும் போது, அவருக்கு காத்திருக்கும் போது ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. சரி, இது பயபக்திக்குரிய நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். நம்ம கவனமா கவனிக்கணும். பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி வளரணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்து கொடுக்கற நேரம். கவனிக்கலாமா? Praise the Lord, dear children. Welcome to the story time of this Sunday's class session. And today I'm going to tell you two stories, one from the Old Testament and the another from the New Testament times. And these are very small incident, but yet we get to learn a lot from these two small stories. So are you ready? Let's pray. Lord Heavenly Father, thank you for bringing all these children to the online Sunday school. Lord, bless each one of them, Lord, and help them to focus on the story and help them to learn what you want them to learn, Lord. And Lord, bless each of these children and give us a blessed story time. I commit all of us into your loving hands and I pray with thanksgiving in Jesus' precious name. Okay, children, so the first story is from the Old Testament times. And it's mentioned in 1 Kings chapter 17. It was a time when King Ahab was ruling Israel. And at that time, Prophet Elijah received God's word. And he went to King Ahab and told these words, God's word to the king. He announced that there will be no dew or rain in the next few years, so there would be a famine. Then Lord told Elijah to go to Kereth Ravin and told him that he will direct ravens to supply him with food there. So isn't it amazing, children, how God provides for his people? Yes, he is mindful of our needs, whether they are small or big. God takes care of our needs. Okay, so we read in this chapter that Elijah went to Kereth Ravin and stayed there, and their ravens brought him meat and bread both morning and evening, and he drank from the brook there. But as it was famine time going on, so the brook dried up after a few days. So there was no water for Elijah there, so God's word again came to him. And God said, go at once to Zarephath, where I have directed a widow to supply you with food. So the actual story begins here, children. So Elijah went to Zarephath, it's the name of a place. And at the town gate, he found a widow gathering sticks. So Elijah called her and asked her for water and a piece of bread. You know what she told? She said, as surely as the Lord your God lives, I don't have any bread. I only have a handful of flour in a jar and a little olive oil in a jug. She was a poor widow. And she said, I'm gathering a few sticks to take home and make a meal for myself and my son, that we may eat it and die. So children, can you figure out that at this point, the woman was so desperate and she was in a very bad situation, maybe because she didn't have any source of income and she was very poor, and whatever small amount of food items she was left with, she thought that's the last one she could have, and she couldn't afford anything more from anywhere. So she thought this is the last meal she could have with her son, and she'll eat it and die. That's what she said. But Elijah said to her, don't be afraid. Go home and do as you have said. But first, make a small loaf of bread for me, and from what you have, bring it to me. Then make something for yourself and your son. So children, as a mother, I'm telling you, the first instinct for a mother would be to provide for her child, not to a stranger. So even this woman must have had some doubts in her mind.
she must have thought, if I give whatever small amount of flour is there, if I make a bread and give it to this prophet, what will my child eat? What will I do? So she must have had a lot of doubts in her mind, but yet she chose to obey God's command because that prophet was God's man and she obeyed God's command. So she went home and did as Elijah had told her. You know, children, what was the result? God's abundant blessings came to that woman and her family. You know how? So God had promised that lady through Elijah that the little flour in her jar will never end up and the little olive oil in her jug will not dry up till Lord sends back the rain to that land. So till the famine was over, children, miraculously that lady and her child and even Elijah the prophet through her had abundant food till the famine was over. So what a blessing, you know, because that woman obediently followed God's commands, God also blessed her. So that's the lesson here. So when you obey God's commands, God blesses you abundantly in ways which you cannot even think about, children. Do you think the woman would have thought that this small flour will never end up and it kept on coming every time she wanted to make bread? Every day it was coming from that jar and that olive oil also was pouring and it didn't dry up. So she wouldn't have thought about it, but God blessed her in this way. Isn't it miraculous? Yes, it is. So now I have a question, children. Do you obey God's word, children? It may be small things like respect your elders, obey your elders at home, your parents. Whatever your parents tell, do you obey them? Because God has told you to obey your parents, do you obey them? And children, it's a small question, but think about it. And you don't have to answer anyone. This question, you answer it to yourself and think and just evaluate whether you're obeying God's commands or not. Okay, so let's move on to the second story. So it is from the New Testament, children, and it's about a small boy who brought abundant blessings to many people just by being obedient. Again, we see obedience here. So let's see what happened. So Jesus was on the mountainside where he was sitting with his disciples, and he saw that a big crowd was coming towards them. These people wanted to meet Jesus because they had heard about the miracles that Jesus had performed. He had healed so many sick people miraculously, and also these people were very much interested to learn spiritual things that Lord Jesus was teaching them. His teachings were amazing. So people were really excited to meet Jesus and to listen to his teachings. So they were all coming in big numbers to Jesus. So when Jesus saw the crowd, he asked his disciple Philip, "Where shall we buy bread for these people to eat?" And Philip answered, "It would take more than a half a year's wages to buy enough bread for each one to have a bite." So that means the crowd was in big numbers, and thousands of them were coming. So to feed such a big crowd, they would need a lot of money to buy food. And also, children, they were in a wilderness kind of place where there were no shops or nothing from where they can procure food. So what happened next? So the disciples went into the crowd and they were searching whether somebody had some food. So Andrew, the disciple of Jesus, he found that a small boy had a small lunchbox in which there were two small fish and 5 loaves of barley bread. So they asked the child, and the child willingly gave it. And they took that food items, that is 5 loaves of bread and 2 small fish. So they took it to Jesus Christ, and you know, children, what happened next?
Jesus then took the loaves and he gave thanks and distributed among the crowd. And the people ate as much as they wanted. Isn't it amazing, children, that such small amount of food was sufficient for such a big crowd? It's mentioned in the scriptures in the Gospel of John that there were about 5,000 men there. And along with men, we don't know how many women and children were there. So roughly, if you estimate, maybe there were 6 to 7,000 people in all. And those 5 loaves of bread and 2 small fish, they were sufficient, more than sufficient for those people, those thousands of people. So when Jesus gave thanks and broke that pieces of bread, the loaves of bread, they kept multiplying and they kept coming and coming and coming. So that was a miracle. So here, children, when the disciples went among the crowd, if the little boy had refused to give his lunch back to them, what would have happened? This miracle wouldn't have taken place, isn't it? So that boy's willingness, his obedience, played a big role in this miracle. Again, we see here that when we obey God, God blesses us and the blessings come to us in abundance, isn't it? So afterwards, you know, one more fact is, as it's written in the scriptures, that Jesus said when once all of them have eaten, he told his disciples to gather the pieces that are left over and let nothing go waste. So the disciples, they gathered, and you know, children, 12 baskets full of leftover food was there. 12 baskets, can you imagine? After feeding thousands of people with that small amount of food, 12 baskets were full. So that much food came out of 5 loaves and 2 small fish. So it's abundant blessings of God just because that small boy had shown some obedience. And even in the previous story, the widow's obedience, and in this small, in this New Testament story, the small boy's obedience, it brought a lot of blessings to not only to them but to other people also. See, it's not mentioned how that boy was rewarded in the scriptures, but I have a feeling, I believe that maybe the disciples would have come back to that child and they would have given out of the 12 baskets, maybe they have taken away the food and they would have filled the child's lunchbox again back with a lot of food and given it back to him. So he got his, he must have got, received back whatever he had given. In fact, more than what he had given, he must have received. That's my belief. It's not mentioned, but I believe like that. So God blessed even the widow and the small boy. So let me put it in another way. Both the widow and the little boy shared whatever little stuff they had at God's command and brought blessings. Isn't it? So children, do you share your stuff with others who are in need? That's the question after this story. So when was the last time you shared something with others? It could be a book, a toy, or even some stationery item like a pen or a pencil or an eraser or some colors, maybe color pencils, crayons, or any kind of colors maybe you have shared. Because according to 2 Corinthians 9:7, children, it says that God loves a cheerful giver. So are you sharing your things with others in need? And are you giving it cheerfully or with some kind of grumbling in your heart? Think about it and answer yourself. Okay, children, so today we learned to obey God's commands. And by obeying, it brings blessings. And also we learned that we need to be cheerful givers. So children, I hope these two stories were useful to you and you have learned something from the scriptures today. Thank you, children. God bless. கேட்டிங்களா சில்ட்ரன், கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்பவுமே நம்ம பாதையை நம்ம செவ்வப்படுத்தும், அதனால எப்பவுமே நம்ம கவனிக்கணும்.
டெஸ்டிமனி ஆஃப் ஜெகவா ஷம்மா அண்ட் பிரதர் பக்சிங். நம்ம உண்மையான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நம்ம ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இப்பயும் நம்ம கேட்க போறோம். கவனமா கேட்கலாமா? Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. And before we go for the class, I now would like to read a word from the Bible. It's taken from the book of Psalms 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. And children, நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, and I would like to read a word from the Bible. It's taken from the book of 1 Chronicles 28:10. The word says, take heed now, for the Lord hath chosen thee to build a sanctuary and house for the sanctuary. Children, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த 5 கற்கள் மூலமாக ஆண்டவர் என்ன ஆவிக்குரிய பாடங்களை தாவீதிற்கு கற்றுக் கொடுத்தார் என்ற அந்த காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். So we saw 4 stones in the last 4 weeks. And God willing, we will see the 5th stone today. In case if you have joined us for the very first time, we lovingly invite you in the precious name of the Lord and Savior Jesus Christ. And we humbly request you to see the previous week's classes for continuity. So இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது தாவீதுக்கு கொடுத்த 5வது ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்க் ஆஃப் காட் எங்கே இருக்கு? ஒரு இடத்துல இருக்கு. அதை தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாட்டு வண்டியில் போட்டுட்டு அதை என்ன பண்ணுறாரு, எடுத்து கொண்டு வருகிறார். இப்போ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி ஒரு ஆர்க் ஆஃப் காட் ஷுட் பி கேரிட் பை தி லிவைட்ஸ், லேவியர்கள் தான் என்ன பண்ணணும், தோல் மேலே அதை சுமந்து கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, கமாண்ட்மெண்ட். இட் வாஸ் அ டிவைன் ஆர்டர். பட் டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ப்ரீஸ்ட் லீவைட்ஸ் இவங்களை கேட்காம இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கேப்டன்ஸ் ஆஃப் த ஆர்மிஸ் அவங்கக்கிட்ட இதை கேட்குறாரு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா. நான் ஃபிலிஸ்டீன்ஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அந்த மாட்டு வண்டி மேலே அதை எடுத்து கொண்டு வராங்க. ஸோ அதே பேட்டர்னில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாட்டு வண்டி மேலே எடுத்து கொண்டு வர்றாரு. அண்ட் தென் யூனோ வாட் ஹேப்பன், தெர் வாஸ் அ பிக் ட்ராஜடி தட் ஸ்ட்ரக். அந்த மாட்டு வண்டி என்ன நட, அந்த மாடு வந்து என்ன ஆகுது, ஒரு பள்ளத்தில் வரும்போது அப்படி மிரளுது, அந்த பெட்டி இப்படி ஆடுது. அப்போ அதை ஒருத்தர் தொடுறாரு, அவருக்கு என்ன என்ன நடக்குது, அவர் அந்த இடத்துல இருந்து போய்ட்டுறாரு. ஸோ திஸ் வாஸ் அ வெரி டச்சிங் இன்சிடென்ட் ஃபார் த லைஃப் ஆஃப் டேவிட். ஏன்னா ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, பிகாஸ் யூ டென்ட் ஃபாலோ த டிவைன் ஆர்டர் தட் தெர் வாஸ் அ பிக் லாஸ் ஆஃப் லைஃப். Okay, so in our lives also, children, as we grow up, what happens is, generally what happens is, we tend to learn a lot of things from the outside world. Namma vandu in the, when you go to colleges, and then when you go to workplaces, in college ikku pombodhu, velai sthalangalukku pogumbodhu, people teach different kinds of theories and logics, and different kinds of things which they follow. So sometimes we get influenced on that, and then we will try to imitate that in our own lives, in the assembly of God also. When we do that, adhe nam seiyumbodhu, there is bound to be loss. Namakku enna nadakkum, tholvigal nadappadharkana ella vaippugalum ange irukkirathu. So our recommendation, children, is that when you grow up, you should not deviate from the divine order. கர்த்தருடைய ஆலயத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணும், வென் யூ க்ரோ பிக், நம்ம என்ன பண்ணோம், இதையும் எப்படி பண்ணுறாங்க, இதை எப்படி மாற்றலாம், அதை அப்படி மாற்றலாம், நிறைய கேள்விகள்லாம் நமக்குள்ளே வரும். பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிவைன் ஆர்டர், வாட் எவர் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் டிட் இன் த ரன்னிங் ஆஃப் த அசம்பிளி வாஸ் கிவன் பை த குட் லார்ட், ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட அந்த காரியமாக இருப்பதுனாலே நம்முடைய முற்பிதாக்கள் அதை கரெக்டாக செய்தார்கள். ஸோ டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த பேட்டர்ன் of the assembly because of the changing times. When you grow big, ena inda temptation ungalku kandipa varum, right? So you have to stick to whatever was told to us, right? There's something which you really want to implement, you pray about it and ask the Lord, and then
you go through the proper channel, and if it's Lord's will, the Lord will get it done. Okay? So we saw the fifth stone, that we should not be deceived by our own wisdom. As we grow big, I keep repeating, because we study, we get into a good job. We think we know everything. In reality, nothing like that. It is because of the grace of God who we are. Nam devanoda kirpayinale nam irukkirom endra indha kaaryathai nam thodarndhu marakkave koodadhu thodarndhu nam manadhile vaithukolla vendum. And children, before we could close the class, and I would like to read a word from the Bible. It's taken from the prophetic book of Jeremiah, chapter 6, verse 16. It says, "Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls." Children, we thank you one more time, currently in the online Sunday school program, paathadhukaga nandri seluthigirom. Thodarndhu indha program neenga paarunga. May the Lord bless you. Andavar ungalai aashirvadipaaraga. May the Lord bless your family. Andavar ungal kudumbangalai aashirvadipaaraga. May the Lord's name alone shall be exalted. தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். Memory verse for the next week. Memory verse for next week. For beginners, Proverbs chapter 3 verse 13. நீதிமொழிகள் 3:13. For tiny tots, 1 Thessalonians chapter 5 verse 27. 1 Thessalonikiyar 5:27. For KG, Matthew chapter 5 verse 10. Matteyu 5:10. For primary, Proverbs chapter 3 verse 16-17. நீதிமொழிகள் 3:16-17. For juniors, 1 Thessalonians chapter 5 verse 22-23. 1 Thessalonikiyar 5:22-23. For inters and seniors, Psalm 119 verses 63-65. சங்கீதம் 119:63-65. You can send your memory verse entries on or before Friday to the displayed numbers 9444-41048 or 9840-811-897. Closing prayer. அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, வானத்திற்கு முன்பு ஆண்டவரே, சகலமான துதிகளுக்கும் பாத்திரமான அன்பின் கர்த்தாவே, இந்த ஆசைப்பட்ட அருமையான ஆண்டவரே, கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக வருகிறோம். எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிறந்த நாளை கண்டு அடைந்து பிள்ளைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. அந்த 7 ஏப்ரல் மாதம் 7 யூனிஸ் சூலமைட் ஆண்டவரே கேஜி ஸ்டூடெண்ட் அந்த பிள்ளையை ஆண்டவரே புதிய ஆண்டை காணொலி கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த யோவான் 10:29 கர்த்தா, ஜான் 10:29, நோ மேன் இஸ் ஏபிள் டு பிளக் தெம் அவுட் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஹேண்ட் என்று ஆண்டவரே நீ தந்த வாக்குத்தத்திற்காக உரிமை பாராட்டுகிறோம் கர்த்தாவே. பிள்ளையை ஆசீர்வதியும் நன்மையின் நாள் நிரப்பியும் கர்த்தாவே. அதுபோல் ஆண்டவரே டேனியலுக்காக வருகிறேன் கர்த்தாவே, ஏப்ரல் 11 பிறந்த நாளை கண்ட அந்த பிள்ளைக்காக வருகிறோம் டைனி டாட்ஸ் கர்த்தாவே. பிள்ளை ஆசீர்வதியும் புதிய ஆண்டைக்கான கொடுத்த கிருபைக்கு நன்றி கர்த்தா. அந்த பிள்ளைக்கு நீ வாக்கு தத்துவமாக தந்த வசனம் ஐசாயா 27:3, ஐ த லா டு கீப் இட், ஐ வில் வாட்டர் இட் எவ்ரி மூமெண்ட், லெஸ் எனி ஹர்ட் இட், ஐ வில் கீப் இட் நைட் அண்ட் டே, லார்ட் அக்கார்டிங்லி பிளஸ் டேனியல் மாஸ்டர் ஆண்டு. அதே போல் ஆண்டு 12 ஏப்ரல் அன்று ஷீபா சாம்சன் டீச்சர் சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்புதி ஆண்டை காண நீர் தந்த கிருபைக்கு நன்றி. இன்னொரு ஆண்டை கூட்டிக் கொடுத்த மகத்துவமான கிருபைக்கு நன்றி. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டு சகோதரிக்கு ஆண்டு வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 54:3, ஐசாயா 54:3, ஃபார் தௌ ஷால் பிரேக் ஃபோர்த் ஆன் த ரைட் ஹேண்ட் அண்ட் ஆன் லெஃப்ட் அண்ட் தை சீட் ஷால் இன்ஹெரிட் த ஜென்டைல்ஸ் and make the desolate cities to be inhabited. Lord, bless her accordingly. Let her claim this verse throughout this year, O Master. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த அருமையான வழியில் கூட ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகள் வருகிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த எங்களுடைய ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே இது நாம் இது மூலியமாய் ஆண்டவரே கனப்படுத்தப்பட இதை பார்க்கிற நாமத்தை ஆண்டவரே உயர்த்தி பிடிக்க நீ இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சிறேன் கர்த்தாவே. அதுபோல் ஆண்டவரே ஜெவஷ்மாவிலே 6 தேதியிலிருந்து 10 தேதி வரை நடக்க இருக்கிற
விபிஎஸ்கார் வருகிறோம் கர்த்தாவே. அநேக பிள்ளைகளை ஆண்டவரே கொண்டு வரும் கர்த்தாவே. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் மினிஸ்ட்ரி வேர் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் மே நோ தி அஸ் தாய் சேவியர் மாஸ்டர். அது மாத்திரமல்ல அநேக ரட்சிக்கப்பட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பான இடம் அநேரம் ஆண்டவரே நீர் அநேகரை கொண்டு வர முடியாது கெஞ்சுகிறேன். அது மாத்திரமல்ல சென்னையில் மாத்திரமல்ல அகில இந்தியா முழுவதும் நடக்கிற பிபிஎஸ்சினை ஆசீர்வதியும் ஆண்டவரை தேவையை சந்தியும் ஆண்டவரே. அவள் தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆண்டவரே கொடுக்கப்பட ஆண்டவர் அது மூலியமாக ஆண்டவர் பிள்ளைகள் அந்த நல்ல ட்ரெயினப்பாக கர்த்தாவினை ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். நடத்துகிற டீச்சர்மார்களுடைய ஆசீர்வதியும் கர்த்தா அருமையான எருசலேம் முடிஞ்ச சமாதானத்துக்காக கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிராமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தா. இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் கர்த்தா. தருமையான வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் நாட்டிலே ஆண்டவரே எங்கள் பிரதம மந்திரிக்காக எங்களை ஆளுநர்களுக்காக வருகிறோம். நாட்டிலே சமாதானத்தை தாரும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தா. வரப்போகிற அந்த ஆண்டவரே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு வருகிறோம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்கள் சித்தமானவர்களை யார்களை ஆட்சியில் கொண்டு வர முடியாது கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசத்திலே சமாதானத்துக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏதுவான நடப்பிக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை துன்புறுத்தாதவர்கள் ஆட்சியில் அமர எல்லாம் சித்தமே நடக்க இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. அது மாத்திரமல்ல எங்களை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே உலக நாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும்போது சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் அந்த அமைய நீ இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தா. தர்மியான ஆண்டவரே தர்மியான வழியிலே கர்த்தாவே ரஷ்யா உக்ரைன் மற்றும் ஸ்ரீலங்கா மணிப்பூர் தேசத்துக்கு வருகிறோம். இந்த நாட்டினுடைய சமாதானத்துக்காக கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகள் துன்புறுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே ஒருபோதும் பாதிக்கப்படாதபடிக்கு பாதுகாப்பு வலயத்தில் வைக்க முடியாத கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே அந்த பொருளாதார வீழ்ச்சியை அடையாதபடிக்கு ஆண்டவரே எந்த விதமான பிள்ளைகளுக்கு சேதம் வராதபடிக்கு நீ பாதுகாத்து வழிநடத்த முடியாத கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. தருமையான வழியில் கூட ஆண்டவரே 10+2 11 எக்ஸாமினேஷன் எழுதிய ஆண்டவரே எக்ஸாம் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர் எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. லெட் தம் ஆல் கம் அவுட் ஆஸ் அ ஃப்ளையிங் கலர் அலார்ட். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மாத்திரமல்ல இந்த 10th and +1+2 பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிய பிள்ளைகள் ஆண்டவரே வருகிறோம். இந்த 10th standard எக்ஸாமினேஷன் எழுதுகிற லூயிஸ் ஆல்டோக்காக வருகிறேன் கர்த்தாவே. ஷேரன் அபிநாயக்காக வருகிறேன். ஹேனா கிரேஸ்க்கு வருகிறேன். ஹேனா வேஞ்சலிக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஹேனா க்ளோரிக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஜெமிமா புனேக்கு வருகிறேன். ஸ்வீட்டி ஜெருஷா ஜூலியா ஷேரன் ரிச்சர்க்கு வருகிறேன் கர்த்தாவே. மொத்தமாக லவினா ரிஜிக்கு வருகிறேன் கர்த்தாவே. அதுபோல் சூசன்னாக்கு வருகிறேன். ஆனி மேரி மற்றமாக ஜிஜென்ரி மற்றும் குளோரி செங்கல்பட்டுக்கு வருகிறேன் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆசீர்வதியும் அவர்கள் எழுதுகிற எக்ஸாமினேஷன் எழுதி முடித்த எக்ஸாமுக்கு வருகிறோம். நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் பிள்ளைகள் தைரியமாக திருப்பியாரங்களும் எழுதி முடித்து ஆனவரே இந்த ரிசல்ட் வரும்போது லெட் தம் ஆல் கம் அவுட் ஆஃப் த ஃப்ளையிங் கலர் அண்ட் லார்ட் கிவ் தம் தேர் சாய்ஸ் ஆஃப் மாஸ்டர். ஆண்டவருடைய சித்தத்தின்படியான பிரான்ச் அவர்கள் கிடைக்க அந்த ஃபீஸ் கட்டக்கூடிய வசதி வாய்ப்புகள் கிடைக்க ஒரு பிள்ளையும் தாழ்ந்து போகாதபடியும் நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது அவருடைய கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. தருமையான வேலையிலே பாய்ஸ் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு பாய்ஸ்க்கு வருகிறேன் கர்த்தாவே. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. முக்கியமாக ஜோசப் கல்பாக்கம் வருகிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே ஆப்ரகாம் தங்கத்துக்கு வருகிறேன் திருவெற்றியூர். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஐசக் கிறிஸ்டியன் கெவின் விஷ்ணு யஷ்வந்த் இதன் ஜான் லார்சன் கிளமன் ஜோன் ஜோனத்தன் பெனகாஸ் வியாசர்படி சாம் வியாசர்படி மற்றமாக கர்த்தாவே பிரிதீஷ் நவீன் நரசிம்மநகர் லிவி வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்கள் லிவி மற்றமாக பிரின்சி லிவி ஜான் மற்றமாக ஜேசன் சில்வானஸ்க்கு வருகிறேன். ஈனக்கா வருகிறேன். இது ஆசீர்வதியும் கர்த்தா. மற்றமாக கேர்ள்ஸ் சைடில் கர்த்தாவே க்ளோரி செங்கல்பட்டுக்காக லிடியா செங்கல்பட்டுக்காக ஏஞ்சல் சாராக்காக ஆனி கிரேஸ்க்காக சிவந்தி நரசிம்மநகருக்காக சூசன் நரசிம்மநகருக்காக ஜாஸ்பர் வியாசபடிக்கா வருகிறேன். ஏலன்கா வருகிறேன் கர்த்தா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் அன்றைய பிள்ளைகள் ஆண்டவரே எழுதி எக்ஸாமினேஷனை ஆசீர்வதித்து எழுத போகிற காரியங்களை ஆசீர்வித்து நீ பத்திரமாய் பாதுகாத்துக்கும் தேவைகளை சந்தியும் ஒருபோதும் தாழ்ந்து போகாதபடி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத கெஞ்சுகிறேன் கர்த்தா. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தர்மையான வேலையில் கூட ஆண்டவரே என்னுடைய சபை என்னுடைய சண்டே ஸ்கூலில் ஆண்டவரே கோஆர்டினேட்டராக இருந்த மலினா வருகிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளையோட திருமணத்திலே ஆண்டவரே ஜேம்ஸோடு இணைத்து ஆண்டவர் ஏற்ற வேலையை தன் கணவனோடு ஆண்டவரே கனடாவில் போய் சேர்ந்து
அன்றைய தன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவாக நடப்பிக்கும்படியாக கெஞ்சுகிறேன். எல்லா தேவையும் சந்தித்தாரலும் ஏற்ற வெளியில விசா மற்றும் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து தன் கணவனோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க நிரக்கமாறாட்டும்படியாக கெஞ்சுகிறேன். அவர்கள் ஆசீர்வதியை பலப்படுத்தும். இருந்தாலும் நாமும் மையப்படும்படியாக பிள்ளை காணப்பட நிரக்கமாறாட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. இந்த அருமையான வழியில் கூட அன்றே இந்த நீட் எக்ஸாமினேஷன் செய்கிற பிள்ளைகளுக்காகவும் அடுத்த அன்றே ஜே மெயின்ஸ் அதுபோல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எக்ஸாமினேஷன் பிள்ளைகளுக்காக இருக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவையான ஞானத்தை பலத்தையும் தாரும். இந்த அன்றுவரே இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் பிள்ளைகள் தாழ்ந்து போகாதபடி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேற நீ இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. அன்றுவரே இந்த அருமையான வேலையில் கூட அன்றுவரே பிரதர் எபினேசர் வருகிறேன் கர்த்தாவே. கிறிஸ்தியாவுடைய கிறிஸ்தியா எபினேசருடைய அன்றுவரே கணவருக்கு வருகிறேன். அவருடைய ஒரு ஸ்பீடி ரெக்கவரிக்காகவும் அவருடைய அன்றுவரே அவருடைய சரீரத்தில் நல்ல பலன் கிடைத்து அன்றுவரே தன் வேலையை கண்டினியூ பண்ணும் இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. அதுபோல் சாந்தி எபினேசருக்கு வருகிறேன் கர்த்தாவே. என்னுடைய டீக்கன் எபினேசருடைய மனைவிக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஸ்பீடி ரெக்கவரிக்காக நீங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நல்ல பல்மனாலஜிஸ்ட் மற்றமாக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சரியான கன்சல்டன்ஸ் தந்து அவங்களை ஆண்டு ரெக்கவரி பண்ண கர்த்தாவை இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே அந்த டாக்டர் ஞானத்தை தந்து நீ ஆஸ்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. மாத்திரமல்ல தருமையான வழியிலே நிம்மிக்க வருகிறேன் கர்த்தாவே. அவளுக்கு அந்த கேட்ராக் சர்ஜரி நடக்க நீர் கொடுத்த கிருபிக்க நீரே மறுபடியுமாக பரிபூர்ணமான ஐசைட் அவர் ரெஸ்டோராக நீ இறக்க மாறாட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. மொத்தமாக ஆண்டவரே இந்த அருமையான வழியிலே மனிஷ் ஜஸ்வந்த் அவருடைய தாயார் பிரவீனாவுக்காக வருகிறேன் கர்த்தாவே. அவருடைய சரீர பலத்துக்காக அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் வருகிறோம் கர்த்தா. குடும்ப தேவையை சந்தியும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் கர்த்தா. இந்த அருமையான வழியிலே கூட ஆண்டவரே பிரதர் தாமஸ் பெஞ்சமினுடைய தகப்பனாருக்கு வருகிறேன். அவருடைய ஸ்பீடி ரெக்கவரிக்கு வருகிறேன் கர்த்தாவே. அந்த கிரியாட்டின் லெவலாக நல்ல கண்ட்ரோல் இருக்கத்தக்கதாய் கர்த்தா ஊழியக்காரன் ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய ஊழியத்தை வலிமையாக செய்ய இறக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தா. தருமையான வேலையில் கூட ஆண்டவரே ஐபினேசருக்கு அணிவிக்கிறேன். சிறுப்பிள்ளைக்கு நல்ல கண் பார்வை தாரும். ஆண்டவரே இப்போ கொடுத்த பண்பு கண் பார்வையிலே அவன் தைரியமாய் தன் வாழ்க்கையை தொடர கர்த்தாவே நீ வெள்ளத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் கட்டளிட முடியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தா. அதுபோல் ஆண்டவரே சிஸ்டர் மேரி பிரீத்திக்கு ஆண்டவரே மதுரா சிந்தியாவுடைய அம்மாவுக்கு வருகிறேன் கர்த்தாவே. அவருக்கு ஆண்டவரே அவர் நல்ல ஸ்பீடி ரெக்கவரி தர முடியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தா. அதுபோல் ஆண்டவர் விசாகா லிதியா யக்ஷித்துக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாரும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். அதுபோல் ஆண்டவர் ரெபேக் ஆண்டர்சனுக்காக சிஸ்டர் லிசி ராஜனுக்காக சிஸ்டர் ரத்னாக்காக சிஸ்டர் எலினா மதுரா ஜான் ஜோனா அந்த சூசனாக்கு வருகிறேன் கர்த்தாவே. நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அந்த கேட்ட ஜெபத்துக்கு நீ பதிலளித்து வல்லவராக இருக்கிறீர் என்று நாள் ஆண்டவரே எல்லாருக்கும் கருத்தில் போடுகிறோம். நாங்கள் ஜெபித்த அத்தனை காரியமும் சோத்திரம் மாறி இறக்கும் பாராட்டிலும் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே அபிரவிதமான ஆசீர்வாதத்தில் நீ நிரப்பி பிள்ளைகள் ஞானத்திலே சிறந்து விளங்க பெற்றோர்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வளர சபையிலே காணப்பட கர்த்தாவே அன்றாண்டான வேதத்தை வாசிக்கூடிய பிள்ளைகளை காணப்பட இறக்கம் பாராட்டும்படியாய் கர்த்தர் மறும ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து இருக்கின் பரம்பிதாவே. கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினரின் அந்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சில்ட்ரன். இவ்வளவு நேரம் ரொம்ப கவனமா சந்தோஷமா உற்சாகமா எல்லா பாட்டு கேட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க, டெஸ்டிமனி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம்.